ஹலோ, நான் உங்கள் ஈசன். சிடிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். சலோ தங்க, நான் வந்து ரைட் கிளம்பிட்டேன். நம்ம வந்து திண்டுக்கல் டச் பண்ணி கொடைக்கானல் வந்து போகிறோம். ஸோ டிடிஎஃப் தங்கங்களாம் வந்து எல்லாரும் திண்டுக்கல் நம்ம மீட் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாரும் வந்துருங்க. ஸோ நம்ம சேஃப்டியாக வந்து இந்த ரைடை வந்து முடிக்கிறோம். தங்கம் எல்லாரும் சேஃபாக ரைட் பண்ணோம். ஸோ எல்லாருமே வந்து ஹெல்மெட் போட்டு போடுங்க. நம்ம சிடிஎஃப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க. நம்ம கண்டிப்பாக வந்து திண்டுக்கல்ல மீட் பண்றோம். ஓகேவா? இப்போ வந்து ரைட ஸ்டார்ட் பண்ணிடலாம். போலீஸ் தாங்க வேற இப்ப நம்ம மடக்குறாங்க. நம்ம வந்து ரூல்ஸ் மதிக்கிறவங்க தான், மதிக்கிறவங்க கிடையாது. யாரா இருந்தாலும் வந்து ரூல்ஸ் மதிங்க, சரிங்களா? அவங்க ஏதோ ஒரு இதுவுக்காக நிறுத்தி நம்மளை செக் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. சரி வாங்க, நம்ம என்ன நடக்குதுன்னு போய் பாருங்க. கோயிலுக்கு போற மூஞ்சி மாதிரியே தெரியல. மூஞ்ச எல்லாம் அரசாட்சி பொண்ணு வந்துடுறாங்க. பைக்ல ஹெல்மெட் போடல, அத போடல. வணக்கம். தலைப்புச் செய்திகள். பிரபல யூடியூபர் சிடிஎஃப் ஈசன் போலீசால் கைது. விலை உயர்ந்த தலைக்கவசத்திற்கு உரிமம் இல்லாததால் போலீஸ் அவரை கைது செய்தது. இதனை தொடர்ந்து சிடிஎஃப் ஈசனின் வழக்கறிஞர்கள் உயர் நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல். கிடைக்குமா கிடைக்காதா ஜாமீன்? சிடிஎஃப் ஆசனின் ரசிகர்கள் குமுறல். உள்ள சிறை அனுபவம் எல்லாம் எப்படி இருந்துச்சு உள்ள உங்களுக்கு? நல்லா இருந்துச்சு. பாத்துட்டாங்க. இந்த கை உடஞ்ச நிலையில நீங்க சாப்பிடுறது எல்லாமே உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்களா? எப்படி? நம்ம தம்பி தான் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாம் தலையை திருப்பி வர்றது, குளிக்க வச்சது எல்லாமே தலை தோண்டி வர்றது மட்டும்தானா இல்ல? சிடிஎஃப் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்மளுக்கு வந்து பைக் லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணாங்க. அதனால வந்து நம்ம கார்ல ட்ரிப் போறோம். கண்டிப்பா வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, சரிங்களா? சரிங்களா தங்கம்? பண்ணாங்க பண்ணு. ரெண்டு பேர் பைக்ல பண்ணிடுறாங்க, ஹெல்மெட் போடாம. நம்மளே வந்து ஹலோ, சொல்லு தங்கம். தங்க கார் ஓட்டிட்டு இருக்கேன் தங்க. நான் பண்றேன். சரியா? கொஞ்ச நேரம் இரு தங்க, ஒரு 10 மினிட்ஸ்ல ஒரு பிரேக் போவேன். வணக்கம். மீண்டும் சர்ச்சையில் சிக்கிக் கொண்டார் சிடிஎஃப் ஈசன். வாகனத்தில் பயணித்தபடியே தொலைபேசியில் பேசிக் கொண்டே வாகனத்தை இயக்கியதால் போலீசால் சிக்கிக் கொண்டார். ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா என்று ரசிகர்கள் குமுறல்.
ரசிகர்கள் ஆரவாரம். வணக்கம். அவருக்கு வந்து ஸ்பாட் பெயில் கிடைச்சிச்சு. ஸ்பாட் பெயில் கிடைச்சி அவர் 15 நாள் சைன் போட சொல்லிருக்காங்க. அதனால இந்த ஸ்டேஷன் போயிருக்காப்ல. ஏன்னா இது வந்து பெரிய அஃபென்ஸ் இல்லை. இது வந்து நாங்கள் எல்லாருமே நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இது வந்து இவர் வச்சு நிறையா பாலிடிக்ஸ் நிறையா பண்ணுறாங்க. இவர் மூலிமா வந்து நிறையா இந்த சோஷியல் மீடியாக்கள் அப்புறம் யூடியூபர்ஸ்லாம் நல்லா வளர்றாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. பாவம் ஒரு 23 வயசு பையனை இந்த அளவுக்குலாம் நீங்கள் வந்து போட்டு அழுத்தி விடக்கூடாது. போட்டு காலை போட்டு நெருங்கிங்க சார். இந்தமாதிரிலாம் பண்ணக்கூடாது சார். இவர் மட்டும் இல்லை சார், இந்த வீடியோ முக்கியம் சார். மாட்டி முடிக்கிட்டோம். பரவாயில்ல, அப்பதான் காசு கிடைக்கும் சார். இவனே காசு கம்மியா தான் சார். சரி சரி சரிங்க சார், பண்ணிக்கலாம். அவர் மேல ஒரு கேஸ் போட்டு தப்பு தானே சார். பச்சை வீரன் பச்சை வீரன் பச்சை வீரன் பச்சை வீரன் அது இப்ப முடிஞ்சிச்சு சார். இப்ப ரிலீஸ் ஆக போகுது. அது ஃபேன்ஸ் வந்து ரொம்ப தொல்லை பண்றாங்க சார். அவரை ட்ரைலர் வரப்போகுது சார். கொஞ்சம் பாருங்க. ஆமா ஆமா.